இப்போ செகண்ட் சம் எக்ஸசைஸ்ல 1.2 செகண்ட் சம் பார்க்குறோம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோவிங் மேட்ரிக்ஸஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட்னு கேட்டிருக்காங்க. அது அந்த எக்லான் ஃபார்மில் நம்ம போடுறது தான் இந்த மெத்தட், ரோ ரிடக்ஷன் மெத்தடு. இந்த ரோ ரிடக்ஷன் மெத்தட்னு கேட்டாலே நம்ம காலம் ஆப்ரேஷன் சுட்டாங்க அப்ளை, அது அப்ளை பண்ணவே கூடாது. ஒன்லி ரோ ஆப்ரேஷன் மட்டும்தான், காலம் ஆப்ரேஷன் கிடையாது. ஸோ சமயம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் அது ஏன் எடுத்துக்கேன், 1 1 1 3, 2 - 1 3 4, 5 - 1 7 11. ஓகே, இது அப்படி இருக்கட்டும். ஸோ இங்கே ஒன்று வரது ஆப்ஷனல் தான் வந்திருக்கு, பிரச்சனை இல்லை, நம்ம டக்கு இது. ஸோ இங்கே நம்ம 0 ஆக போகிறோம். அப்போ இதை என்ன பண்ணும், R2-ஐ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ R2 gives R2 - R1-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, அப்போ தான் மைனஸ் பண்ணால் 0 வரும், சரியா? அதே மாதிரி நம்ம R3-யும் இங்கேயே நம்ம 0 ஆக்க முடியும். R3 gives R3 - இங்கே 5 இருக்கா, அப்போ R1-ஐ 5-ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். அப்போ 5 × R1. இப்போ பாருங்கள் ஆன்சர்ஸ் என்ன வருது, 1 1 1 3. இங்கே -2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -2. இப்போ 2 - 2 0. இங்கே -2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் -1 - 2 - 3. இங்கே -2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 - 2 1. இங்கே -2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் -6. இது +4 இருக்கும், இங்கே -6 இருக்கும். இப்போ ஆன்சர் என்ன வரும், -2. புரியுதா? அதே மாதிரி தான் இங்கேயும் இதை -5-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். R1-ஐ -5, +5 - 5 0. இங்கே -5-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ -1 - 5 - 6. இதை -5-ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 - 5 - 2. இங்கே -5-ஆல் மல்டிப்ளை பண்ணால் -15, 11 - 15 - 4. புரியாதவங்க நான் ஏற்கனவே சைடில் மற்ற சம்லாம் போட்டு காமிச்சிருக்கேன், அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும், சரியா? இது டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் அப்படி ஸ்ட்ரைட்டாக போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எக்லான் ஃபார்ம்னா மேலே ஒரு 0-ஓட ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கணும் இங்கே. அப்போது இதை 2-ஆல் மல்டிப்ளை பண்ணி சேம் சைனாக இருக்கா மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 0. இப்போ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -6 வரும். மைனஸ் பண்ணால் அது +6 ஆயிரும். ஸோ நல்லா கவனிங்க, சேம் சைனாக இருந்துச்சுன்னா நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்போ R3-ஐ தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 gives R3 - 2 × R2. இதை மட்டும் போட்டு காமிச்சிடறேன், டவுட் வரும். இங்கே 0 அப்படி இருக்கட்டும், -6 அப்படி இருக்கட்டும், -2 அப்படி இருக்கட்டும், -4 அப்படி இருக்கட்டும். இதை அப்படி R3 அப்படி வச்சுக்கிட்டேன். இங்கே என்ன இருக்குது, R2-ஐ -2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -2 × 0 = 0. -2 × -3 + 6. -2 × 1 - 2. ஓகே, இங்கே 1 தான் வருதா, 3 - 2. ஆமாம், அப்புறம் -2 × -2 + 4 ஆகும். ஓகே, இப்போது 7 - 5 + 2, சாரி இங்கே வந்து என்ன வருது, +2 வருது. 5-ல் வந்து 7 - 2. நான் இதை எப்படி தப்பாக போட்டிருக்கேன். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0 0 0 0 வந்திருக்கு. அப்போது 1 1 1 3, 0 - 3 1 - 2. லாஸ்ட் காலம் ஃபுல்லாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரோ ஃபுல்லாக 0 0 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது இங்கே எத்தனை நான் 0 ரோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. அப்போது ரேங்க் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ வரும், 2 தான். இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க ஏன்னா. ஸோ ஃபஸ்ட் அது ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 2 - 1 3 - 1 2, 1 - 2 3, 1 - 1 1. ஓகே, இதில் எத்தனை ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் இருக்குது, ஆனால் எத்தனை காலம்ஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. அப்போ ரேங்க் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும், 3 இல்லைன்னா லெஸ்ஸர் தான் 3 தான் இருக்கும். அப்போ லாஸ்ட் ரோ நம்மளுக்கு தேவையில்லை, 0 தான் ஆக்கணும். எப்படி ஆக்குறது, ஸோ எக்லான் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, இங்கே 3-ஐயும் 0 ஆக்கணும், அதுக்கப்புறம் இந்த 2 0 ஆக்கணும், அதுக்கப்புறம் இதை 0 ஆக்கணும். இதான் மெத்தட், ஃபஸ்ட்டு இந்த 3-ஐயும் 0 ஆக்கணும்.
So first enna pandra r2 oda change panna poren r2 gives r2 minus 3 into r1 okay id easy ah panniruom so r1 no changes endha changes illa adha appadiye potrunga r2 va change panna poren r1 na minus 3 ala multiply panna enna avum 3 minus 3 0 inga minus 3 ala multiply panna minus 6 minus 1 minus 6 enna avum minus 7 இங்க மைனஸ் த்ரீ மல்டிப்ளை பிளஸ் த்ரீ டூ பிளஸ் த்ரீ ஃபைவ் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் த்ரீ ஆர் த்ரீயை வந்து எப்படி ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வந்துடும் பாருங்க ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் அதேமாதிரி ஆர் ஃபோரே நம்ம என்ன பண்ணலாம் ஆர் ஃபோர் கிவ்ஸ் ஆர் ஃபோர் மைனஸ் ஆர் ஒன் ஆர் ஆர் த்ரீ கூட போடலாம் இப்படியான போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் ஸோ நான் ஆர் ஒன்னே போடுறேன் அப்போ ஆர் த்ரீ ஆர் த்ரீ வந்து என்ன இதை அப்படியே மைனஸ் பண்ணுங்கள் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ இப்போ ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன ஆகும் மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் அப்புறம் இதை மைனஸ் பண்ணால் ப்ளஸ் ஒன் ஆயிரும் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஓகே அதுக்கப்புறம் ஆர் ஃபோர் கிவ்ஸ் ஆர் ஃபோர் மைனஸ் ஆர் ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அப்புறம் ஒன் ப்ளஸ் ஒன் என்ன ஆகிடும் டூ ஆகிடும் ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ண போகிறோம் இங்கே இப்போ இதை நம்ம இதை ஜீரோ ஆக்கணும் ஸோ ஆனால் இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜீரோ ஆக்கிறது ஆனால் இங்கே ஃபோர் வந்து காமனாக இருக்குது பார்த்தீங்களா அப்போது இது பேர் என்ன ஆர் த்ரீ ஆர் த்ரீயை லைட்டாக நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ டிவைடட் பை ஃபோர் அப்போது ஆர் த்ரீயை ஃபோரால் டிவைட் பண்ண போகிறேன் அப்போ என்ன பாருங்கள் ஒன் டூ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் செவன் ஃபைவ் அப்போ இது என்ன ஆகிடும் ஜீரோ ஃபோராக டிவைட் பண்ணால் மைனஸ் ஒன் இந்த ஃபோராக டிவைட் பண்ணால் ஒன் அப்புறம் ஜீரோ மைனஸ் த்ரீ டூ இப்போ என்ன பண்ணலாம் எது சின்ன வேலையாக இருக்கோ அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி மேலே கொண்டு போகிறது நல்லது ஸோ அதான் என்ன பண்ணுறேன் ஆர் டூவையும் ஆர் த்ரீயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் ஓ 1, 2, minus 1. அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணால் 0, minus 1, plus 1. 0, minus 7, 5. 0, minus 3, 2. இப்போ பாருங்கள் ஈஸியாக இது 0 ஆக்கலாம் இப்போ 0 ஆக்கணும்னா இது என்ன பண்ணும் ரெண்டும் சேம் சைன் இப்போ மைனஸ் பண்ணணும் 7 ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் இது பேர் என்ன ஆர் த்ரீ ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் 7 இன்ட்டு ஆர் டூ ஸோ அதேமாதிரி நான் ஆர் ஃபோர்லேயும் இங்கே ஜீரோ ஆக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஆர் ஃபோர் கிவ்ஸ் ஆர் ஃபோர் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஆர் டூ இதை மைனஸ் த்ரீ எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் த்ரீ ஆகும் ஜீரோ வந்துடும் ஸோ ஒன் டூ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இங்கே கவனிங்க ஜீரோ இதை மைனஸ் செவனாக மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் செவன் மைனஸ் செவன் ப்ளஸ் செவன் ஜீரோ இதை மைனஸ் செவனாக மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் மைனஸ் செவன் மைனஸ் டூ ஓகே ஸோ அதேமாதிரி இங்கே ஜீரோ ஓகே இங்கே மைனஸ் த்ரீ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் த்ரீ ஆயிரும் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஜீரோ மைனஸ் த்ரீ ஆலாம் மல்டிப்ளை மைனஸ் த்ரீ டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் இப்போ என்ன பண்ணுறேன் இதை வந்து டூ ஆல் டிவைட் பண்ணால் இங்கே ஒன்று வந்துடுமா ஸோ ஆர் த்ரீயை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ டிவைடட் பை டூ அப்போ ஒன் டூ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இங்கே ஜீரோ வந்துடும் அவ்வளோதான் சம் அப்போ ஆர் ஃபோரை சேஞ்ச் பண்ணுறேன் ஆர் ஃபோர் கிவ்ஸ் ஆர் ஃபோர் மைனஸ் ஆர் த்ரீ ஒன் டூ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ மைனஸ் பண்ணால் இது ப்ளஸ் ஒன் ஆயிடுமா மைனஸ் பண்ணால் மைனஸ் சைன் சேஞ்ச் ஆயிடும் இப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் அப்போ இது எக்லான் ஃபார்முக்கு வந்துருச்சு அப்போது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு
த்ரீ ரோஸ் நம்ம இருக்கு. அப்புறம் இதுலயே பாத்தீங்கன்னா ஃபோர்த் தேர்ட் சம் பார்க்கிறோம். தேர்ட் சம் ஃபர்ஸ்ட் இது ஏன்னு எடுத்துக்கிறேன். த்ரீ மைனஸ் எயிட் ஃபைவ் டூ, டூ மைனஸ் ஃபைவ் ஒன் ஃபோர், மைனஸ் ஒன் டூ த்ரீ மைனஸ் டூ. சரி, இங்கே ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், ஒன்று வேணும். அந்த ஒன்று இங்கே இருக்குது. ஸோ இன்ட்ரு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றும் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ஆர் ஒன்னையும் ஆர் த்ரீயையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ ஆர் ஒன்னா மைனஸ் ஒன் டூ த்ரீ மைனஸ் டூ, டூ மைனஸ் ஃபைவ் ஒன் ஃபோர், அப்புறம் த்ரீ மைனஸ் எயிட் ஃபைவ் டூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை ஜீரோ ஆக்கணும். டிஃப்ரெண்ட் சைன் வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது பேர் என்ன, ஆர் டூ. அப்போ ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர் ஒன். இப்போ டூவால் மல்டிப்ளை மைனஸ் டூ வரும், டூ மைனஸ் டூ ஜீரோ வரும், அதனால டூ இன்ட்டு ஆர் ஒன். அதேமாதிரி இங்கே அதே தான், ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ ப்ளஸ், ஏன்னா டிஃப்ரெண்ட் சைன் ப்ளஸ் போட்டுருங்க, த்ரீ இன்ட்டு ஆர் ஒன். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதில் மல்டிப்ளை பண்ணிங்க. இப்போ மைனஸ் ஒன் டூ த்ரீ மைனஸ் டூ, அப்போது இது டூவால் மட்டும் மைனஸ் டூ, டூ மைனஸ் டூ ஜீரோ, டூவால் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர், மைனஸ் ஃபைவ்ல ஃபோர் போச்சுன்னா மைனஸ் ஒன், இது சிக்ஸு, ஒன் ப்ளஸ் சிக்ஸ் செவன், டூவால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபோர், அப்போ ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ. அதேமாதிரி இங்கே த்ரீவால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் த்ரீ, த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ, த்ரீ டூ ஜா சிக்ஸ், மைனஸ் எயிட் ப்ளஸ் சிக்ஸ், அப்போ என்ன வரும் மைனஸ் டூ, த்ரீ த்ரீ ஜா நைன், அப்போ ஃபைவ் ப்ளஸ் நைன் ஃபோர்டீன். இங்கே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சிக்ஸ், டூ மைனஸ் சிக்ஸ் வந்து என்ன வரும் மைனஸ் ஃபோர். ஸோ அப்புறம் இங்கே ஜீரோ ஆக்கணும். இது பேர் என்ன, ஆர் த்ரீ. ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் டிஃப்ரெண்ட் சைன், சேம் சைன் வந்தால் மைனஸ் பண்ணணும் சொல்லியிருக்கேன், டூ இன்ட்டு ஆர் டூ. ஸோ இங்கேயே டேரெக்டாக மைனஸ் பண்ணிடலாமே, டவுட் வந்துடும், பண்ணக்கூடாது. ஏன் கேட்டால் இங்கே ஜீரோ இருக்கா, நீ இங்கேருந்து மைனஸ் பண்ணினா திருப்பி இங்கே ஒன்று வந்துடும். ஸோ அதனால் பண்ணக்கூடாது. நம்ம ஆர் த்ரீயை எப்போவுமே ஆர் டூவை யூஸ் பண்ணிடலாம். ஆர் த்ரீ லெவலில் செகண்ட் டேர்மை வந்து நம்ம ஜீரோ ஆக்குறோன்னா நம்ம ஆர் டூவை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் டூ இன்ட்டு ஆர் டூ, மைனஸ் ஒன் டூ த்ரீ மைனஸ் டூ ஜீரோ, மைனஸ் ஒன் செவன் ஜீரோ ஜீரோ. ஓகே, மைனஸ் டூ அல்லாமல் ப்ளஸ் டூ ஆயிருமா, மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஜீரோ, மைனஸ் டூ இன்ட்டு செவன் மைனஸ் ஃபோர்டீன், ப்ளஸ் ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர்டீன் ஜீரோ, மைனஸ் டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, அப்போ மைனஸ் ஃபோர். இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ரோலையும் நம்பர் இருக்குது, தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏ வந்து த்ரீ தான்.